சூப்பரா இருந்துச்சு அந்த படம். வேற லெவல் படம். என்ன இருந்தாலும் ஸ்கிரீன் கோபி அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ஏ எப்படா இருக்க? நல்லா இருக்கேன். எப்போ அந்த ஊர்ல இருந்து? நான் ஒரு 15 நாள் லீவுனே அதுக்காக வந்திருக்கேன். சூப்பரா. அப்புறம் என்னடா முடி ஏறிடுச்சு? முடி ஏறிச்சா? ஆமா நீ என்ன பாக்குறது இல்லையா? ஏ எவ்வளவு முடி இருக்கு ஏறிடுச்சுன்ற? பாத்துன சொட்டை ஏதாவது உலுந்துற போதுனே. ஆ வரட்ட. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு போறான்? ஏய் தினமும் பாக்குற நீ சொல்லல. ரொம்ப ஏன்டா என்னன்னு சொல்ற நீ? என்னடா மண்டையை பாத்துக்கிட்டு கனடாக்கடையை பாத்துட்டு ரொம்ப நேரமா இருக்கு. என்ன நீ உன்ட்டு கேக்குறேன் சொல்லு. கரெக்டா பதில் சொல்லணும். கரெக்டா சொல்றது இல்லடா. முடி எதுவும் ஏறின மாதிரி இருக்கா எனக்கு மண்டைய? ஆஹா நம்ம கிட்ட கேக்குறான். இப்ப தெரியலன்னு சொன்னோம்னா மதிக்க மாட்டாங்க. சரி இவன் தெரியுதுன்னு சொல்லுவோம். சொல்றா லைட்டா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கா? குறைஞ்ச மாதிரி இருக்கா லைட்டா? கேட்டதுக்கா பதில் சொல்லணுமே சொல்லாதான். உண்மையிலே குறைஞ்ச மாதிரி இருக்கா? உண்மையாலுமே சொல்ற. எப்படி நீ சொல்ற? இல்ல அடர்த்தி கம்மியா இருக்கு. மண்டை மண்டையா தெரியுது பாரு. அவ்வளவுதான் 2030 அவர் தலைவர்கா போயிருச்சு. உனக்கு எங்கடா இருக்க போகுது? எல்லா முடியும் போகுது. அதே சைட்ல அந்த பக்கம் வரும். அப்ப என்ன பண்ணணும்? ஃபுல் மொட்டை அடிச்சிடணும். மொட்டை அடிச்சா சொட்டை தெரியாது. சொட்டையை சமாளிப்பது எப்படி? ஏய் நான் சொல்லி தரேன் உனக்கு. ஐடியா நிறைய இருக்கேன். என்னத்த பார்த்தாங்களோ பொண்ணு மாப்பிள. சரி இந்தியா கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணே வேணாம்னு எங்க ஊருக்கு ரெண்டு மூணு பேர் பாத்துட்டு வேணாம்ட்டாங்க. அப்படியா? இவங்க போய் தேவலாம் முடிஞ்சாங்க. இங்க போய் மாப்பிள்ள? ரே எப்படா இருக்க? நல்லா. எப்ப வந்த? போன வாரம் வந்தேன். போன வாரம் வந்தியா? எப்ப திருப்பி போனோம்? ஒரு மாசத்துல கிளம்பிடுவோம் மாப்பிள்ள. சூப்பர்யா. மாப்பிள்ள எல்லாம் பார்த்து கத்துக்கணும். நீ எல்லாம் நீ ஊருக்குள்ளே சுத்திக்க தெரியா? வெட்டி பேர் மாதிரி சுத்திக்க இருக்க. என்ன பண்ண சொல்றீங்க? துபாயில போய் 5 வருஷம் ஊரு பக்கிட்ட வரலையா? ஆமா. கொரோனா லாக்டவுன் கூட வரலையா? சுரு போனாலும் பரவாயில்லையே. அங்கே இருந்து உழைப்பேன்னு உழைச்சி காசை வீடு கட்டிட்டா வாங்கிட்டான். ஒரு ஃபேமிலியை செட்டில் பண்ணி விட்டான். ஃபேமிலி நம்ம குடும்பத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் மாப்பிள்ள. ஆமாமா எனக்கு இன்ஸ்பிரேஷன். மாப்பிள சும்மா கேணத்தனமா இருந்துடாத. வயசு போகுது, கல்யாணத்தை பண்ணிரு. என்ன மாப்பிள காலத்தை பயிர் செய்யுங்க. அதெல்லாம் முடி இல்லாதவனுக்கியா? என்னங்க மாப்பிள கைய கொடு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. யார் இல்லைன்னு நினைக்காத நாங்கெல்லாம். மாப்பிள்ள என்ன இளவாயா உழுது போச்சு? ஈக்குவல் தான் அதெல்லாம். அதெல்லாம் இல்லை. எப்பயுமே வந்து முடி கொட்டினா வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சில பேர் சொல்லிட்டு தீவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். எப்பயுமே எல்லாம் வாழ்க்கை வந்து எப்பயுமே இருக்கு. என்ன சொல்ல வர்ற? விக்க வாங்கி இந்த அசிங்கமா வச்சுக்க தெரியும். இந்த மாதிரி சொல்ல, ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொன்னீங்க. பண்ணு, பார்த்து பண்ணு. கரெக்டா சொன்ன மாப்பிள. என்ன இடம்னு இருக்கு? ஏன்னா இப்படி ஒருத்தர் பண்ணி படிச்ச டாக்டரே ஒருத்தர் பண்ண போய் செத்து போயிட்டாரு. டாக்டர் கிடையாது, பேஷண்ட். டாக்டர் வந்து பேஷண்டா போய் செத்து போயிட்டாரு. அங்க போயிட்டு டாக்டர் பேஷண்டா போனது ரெண்டாவது விஷயம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹாஸ்பிடல்ல போய் மொத்த பேரும் செத்து போயிட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? 5 பேர் செத்து போயிட்டாங்க. 6 பேர் கேரளால ஏதோ 7 பேர் செத்ததா நான் கேள்விப்பட்டேன். 10 பேருங்க. என்னங்க பெங்களூர்ல 15 பேர் சாகலையா? பெங்களூர்ல இல்லங்க. துபாய்க்கே போறேன். துபாய்க்கே போனியா? போ போ போ. கல்யாணத்துக்கு வந்துட்டு அழுதுகிட்டு போறான். அப்படி சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறான் பாரு. மனசை விட்டுட்டான். மனசை விட்டு எப்பயுமே சொட்ட விழுந்தா அதை நம்ம பாசிட்டிவ் எப்படி மாத்தணும்? இவ்வளவு சம்பாதிக்கிறா. இது ஒரு இதுல ஒரு இது விஷயமா போய் திங்க் பண்ணணும். பாசிட்டிவ் திங்கிங்கே கிடையாது. எனக்கு தான் சொட்ட விழுந்த மாதிரி இருக்கு மேல. நீ எப்படி பாசிட்டிவா தெரியுற? உனக்கு தான் எங்களுக்குள்ள ஒரு பேட்ச் இருக்கு. அது எப்படி அழகா மறைச்சுக்கிட்டு தெரியுற? பேட்ச் இல்ல, அந்த மாதிரி இருக்கு. அடைஞ்சு கம்மி கோர முடியுங்க. எனக்கு கோர முடியல. லைட்டா கொளுத்தி விட்ட மாதிரி இருக்கு.
அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்துவிடும். டிஸ்னி படத்தில் வர்ற டேங்கிள்டுக்கு கூட நாங்கள் தான் ஆயில் சப்ளை பண்ணோம். என்னங்க சொல்றீங்க? இப்போ நீங்கள் நடந்து வர்றப்ப கீழே மேட்டு கிடக்கா கருப்பு கலர், அது மேட்டு கிடையாது, எங்களோட முடி. முடியா? இப்போ பாருங்க பார்த்தீங்களா, என் முடி தான் அது. என்னங்க பாதிவாசி தைலம்? உங்களுக்கு இந்த ஆயில் வேணும்னா கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறோம், தான் மூலமாகவும் அனுப்புகிறோம். நன்றி. பாதிவாசி தைலம். ரொம்ப யோசிக்காத, யோசிச்சா முடிக்கட்டும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? ஆமாடா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் முடிக்கட்டும். ரொம்ப கவலைப்பட்டாலும் முடிக்கட்டும். ரொம்ப நேரம் வாட்சை பார்த்தாலே முடிக்கட்டும். அப்படியா? ஆமாம். டேய் ஒத்திக்கிட்டுடா, உன்கிட்ட சஜஷன் கேட்டேன் நான், டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனாலும் முடிக்கட்டும். என்னையா தெரியாம பேசினேன்? கல்யாண வயசு வரும்போது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டேன். வீடு கட்டுறா கல்யாணம் பண்ணலாம். நாங்க கட்ட வேண்டியதானே? கட்டிட்டேங்க. அப்புறம் என்ன? காரு வாங்கினா கல்யாணம் பண்ணலாம். வாங்க வேண்டியதானே? வாங்கிட்டேங்க. அப்புறம் என்ன? பொண்ணு பார்க்க போனா பார்க்க வேண்டியதானே? பொண்ணு பார்த்தா பொண்ணு என்ன சொட்ட போய் எனக்கு கட்டுக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப சத்தம் போட்டு அழுகாதே, ஒரு மாதிரி இருக்கு. இத பொண்ணு அத பொண்ணுன்னு கடைசியில என் முடிய போயிடுச்சுங்க. இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. என்ன கொடுமை? அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் சொல்றாங்க. அப்புறம் என்ன? ஏமா, உங்க அப்பாவோட ஃபீலிங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே? எங்க அம்மாவோட ஃபீலிங்க நீங்க யோசிச்சு பாருங்கன்னு வந்துருக்கீங்க. பொண்ணு லாக் வைக்கிறாங்களே. விடியா, மயிறு போனா மயிரா போச்சு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? மனுஷன் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும்யா. ஜேசன் ஸ்டாத்தம் தெரியுமா? டுவேயின் ஜான்சன் தெரியுமா? எவ்வளோ ஆக்டர்ஸ், வின் டீசல் வரைக்கும் ஹாலிவுட்ல வந்து சொட்டத்தலை தான் என் ஃபேஷனே. அப்படியே ட்ரிம் அடிச்சு விட்டு மொட்டையை போட்டு கெத்தா ஜாடியை வச்சுட்டு சுத்துவியா? அவங்க உடம்ப ட்ரிம் வச்சிருக்காங்க, பண்ணலாம். இங்க 5 கிலோவும் மேல 2 கிலோ வச்சுக்கிட்டு நான் எப்படி நான் வந்து இங்க பாரு. பிரேக்கிங் பேட் பாத்திருக்கியா இல்லையா? முடி வளர்றதுக்கு ஒரு கொட்டாமல் இருக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு, ஐடியாஸ் இருக்கு. என்னென்ன? முதல்ல நெல்லிக்காய் இருக்குல்ல, முடி நெல்லிக்காய் அதிகமான அளவில் எடுத்துக்கணும். எடுத்து கருவேப்பிலையே ஜூஸ் போட்டு குடிக்கணும். ஐயோ கருவேப்பிலை பிடிக்காதே. எக் ஒயிட்டத்துக்கு மண்டையில் அப்ளை பண்ணணும், நாருமே. அப்புறம் சின்ன வெங்காயத்தை எடுத்து மண்டையில் தேய்க்கணும், கண் எரியும்டா. ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணணும் தலைக்கு. வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். ஒண்ணே எதுக்கு நான் தேய்ச்சு குளிக்கணும்? எண்ணெய் சொல்றடா, இது என்ன நல்ல எண்ணெய், நல்ல நல்ல எண்ணெய் போட்டு. நான் அப்படி சொல்றா? இவ்வளவு பண்ணனா முடி எல்லாம் நாசமா போயிடும். எல்லாம் பண்ணோம்னா நல்லா இருக்கும். அப்புறம் தலையில நிக்கணும். தலையில நின்னு ரத்தத்தை பூரா வேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் போய் சாங்காயிரும். சாங்காயிரும் நல்லா போய் சேரும். நான் கடவுள் வர மாதிரி பண்ணணும். ஆமா, இப்ப நிக்கியா? தூக்கலாம் 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 கால தூக்கலாம் கால தூக்கலாம். எதுக்கு இந்த நாய் இந்த காட்டுக்குள்ள திருட்டு மொழி முடிச்சுட்டே போகுது? விடுதலை படத்தை பார்த்து விட்டு நம்மளும் காட்டுக்குள்ள போய் புரட்சி பண்ணுவோன்னு போறானோ? இந்த வரண்டாடுறா. Yeah.
அது வேற டிபார்ட்மெண்ட்ல கண்ணு.